ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அச்சல் நீங்கள் அச்சல் என்ன பார்க்க போனோம்னா லைட்டினிங் ரிவ்யூ தான் ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் பற்றி ஃபுல்லாக பார்த்துரலாம் ஓகே இப்போ லைட்னிங் ஃபோட்டோ இந்த சைடில் வந்து நான் அட்ராக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பீடோட நீங்கள் செக் பண்ணி பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பீடோட ஹை ஸ்பீடும் ஹேமரோட ஹைட்டியும் வச்சிருக்காங்க ஓகே இந்த இதனால் என்ன ப்ளஸ்ன்னு கேட்பீங்க ஹைட் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறதுக்கான எப்படி கொஞ்சம் ஸ்பீடை விட கொஞ்சம் இவர் வந்து கொஞ்சம் நல்லா ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவார் ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹைட் இருக்கேன் ஹேமரோட ஹைட் இருக்குன்னு சொல்கிறியே இவர் குதிப்பாருன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அவ்வளோ குதிப்பார் பட் அவ்வளோவா இல்லை ஏன்னா இந்த இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அதாவது கொஞ்சம் இவருக்கு இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் குதிக்கிறாரு பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளவா இவர் ஜம்ப் ஜம்பிங் படி இவருக்கு இல்லை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கராக வச்சு ஆடணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இவர் வந்து ஒரு பெஸ்ட் விங்கர் அட்டாக்கிங் விங்கரா வச்சு நீங்கள் சமையல் ஆடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு ஆடுறதில் எனக்கு வந்து தெரிஞ்சது என்னென்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நான் இந்த கரெக்டாக அந்த கரெக்டான டைமில் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விங் விங் பண்ணுங்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விங் பண்ணுறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்கிற டைமில் கட் பண்ணுறாரு பால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேஜின் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக தெரிஞ்சால் தெரில பட் நான் வந்து ஆடும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணிவிட்டாங்க பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலை எடுத்துகிட்டு ஒரு ஒரு கிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டார் ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பீடர்ஸை விட எத்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே சார் நான் ஒத்துக்கிறேன் ஸ்பீடர்ஸ் வீடியோ இவ்வளவு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்தான பிளேயர் தான் ஓகே அப்போ லைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்குது ப்ரோ பட் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் எனக்கு மா ஓட மாட்டேறாரு அந்த மாதிரி சொல்கிறீங்க ஓகே நான் அந்த லைட்னிங் வீடியோ போடல போடுறேன்னு சொன்னேன்னு அந்த மாதிரி தான் சொன்னீங்க பட் அது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு செட்டாக இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கராக அப்படிங்கிறாங்க வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த உங்கள் ஸ்பீடஸ் வந்து வச்சுருக்க த்ரீ த்ரீ ஃபோர் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடஸ் வச்சுருக்கிற இடம் இப்போ நான் வந்து இந்த கேம் பிளே வந்து ப பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஃபார்மேட் தான் அதாவது ஃபோ ஃபோ சரி ஓரம் ஃபோர் ஃபோர் த்ரீ ஒன் டூங்கிற ஃபார்மேட்டில் தான் சாரி ஃபோர் டூ ஒன் டூங்கிற ஃபார்மேட்டில் தான் பண்ணியிருக்கேன் ஓகே அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் அவளுக்கு நல்லா சம அட்டாக்கிங் பிளேயர் அதனால கரெக்டாக வந்து எல்லாமே ஜா ரன் பண்ணுறாரு ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் வந்து இவர வந்து ரன் ஓடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ எனக்கு குதிக்கிறது காலில்லான்னு கேட்டிங்கன்னா லைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க மாட்டார் ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது தான் குதிப்பாரு இந்த கார்னர்லேயே பார்ப்பீங்க பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து வந்துடுவார் சாரி இது அந்த கார்னர் கிடையாது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யாருமே இல்லைனாலும் குதிச்சிட்டாரு இன்னொரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அதாவது க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால குதிச்சாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் வந்து ரன்னர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி பெரிய பிளேயராகு கேட்டிங்கன்னா ஓகே அவ்வளோக்கு ரன்னிங் கேபிலிட்டி இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்